இப்போ ஆக்சுவலாக முதல் தடவை எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் ஐயப்பன் கோயில் போகிறனால பொங்கலுக்குன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. ஆனால் இப்போ வந்து மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும், அதனால தான் பொங்கலுக்கு மாற்றிட்டாங்க. எங்கே போகிறோம் சொல்லுங்க. ஆ சரி போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? சாமி கும்பிட போகிறோம், பொங்க வைக்க போகிறோம். நேராக வச்சு கிளம்புங்க. அங்கே இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கோபாலபுரத்தை தாண்டி இருக்க அந்த காத்தடிக்கிறதுக்குள்ள என்ன உணரி வச்சிருந்தேன் அப்படின்னா, இவங்க தேவகோட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் காய்கறி வாங்கணும், சி ஐ மீன் நெளிஞ்சவளை வாங்கணும், அதில் தான் மாலை கொடுத்து அம்மனுக்கு போனோம்னாங்க. அடா பாவீங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுன்னா அம்ம ஊர்லேயே வாங்கியிருக்கலாமே, ஏன் இவ்வளோ தூரம் வந்து இந்த மார்க்கெட்டு உள்ளே போய் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அதான் வேற ஒன்றும் இல்லை பெருசா, நான் போயிருக்கேன் இல்லையம்மா, நான் தான் வரும்போது ஏதோ சந்துக்குள்ளே வந்து வருவேன். பழைய வீட்டுக்கும் நான் தான் சொல்கிறேன் இல்லை, பழைய இங்கிட்ட ஒரு பாதை இருக்குது, நான் வந்திருக்கேங்கிறேன், மேலே தண்ணி நிறைஞ்சு விட்டுதா வந்தது. சாமி கூரை வீடாக இருந்தாலும் அம்மா வீடு இல்லையா சாமி?
வீடு போனோம் மார்க்கெட்டுக்கு. எப்படி போவா? எப்படி போனா வண்டி போதும் இல்ல ஸ்டாண்டு ஸ்டாண்டு காலைல குடிக்கிறாங்க. நல்லா தானே சாமிக்கு வந்திருக்கீங்க. தழும்ப தழும்ப இருக்கு தண்ணி, நல்ல பயங்கரமான ஆளம் அது. எங்க பொங்கல் வைப்பீங்க? பொங்கலுக்கு இடமே இல்லை. அண்ணே வண்டி நிப்பாட்டிக்கவே இடைஞ்சல இருக்குமா? இப்படியே கோயில் வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலே மேகம்லாம் இவ்வளோ அழகாக இருக்கு. சூடத்தை பற்ற வச்சு இறங்கதான் வச்சாச்சு. சுத்தி இருக்கிறது பூரா வாகமர குச்சி. சரிம்மா, மல்லிசாமி அரிசி களைஞ்ச தண்ணியை ஊத்துறது வந்து பால் கணக்கு தான் சாஸ்திரப்படியே. வெறும் பாலா ஊத்தி பொங்க வச்சு மறுபடியும் பண்ணலாம். பொங்குது 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 பொங்குது.
பங்கிடுச்சு சாமி, அவ்வளோதானா? சாமி பொங்கிடுச்சான்னு போட்டிங்களா? அவ்வளோதானா? ஆக்சுவலாக வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன இருக்குன்னா, சக்கரை பொங்கினதும் சாரி சக்கரை போட்டதும் அதுக்கப்புறம் பொங்கலே சாமிக்கு படைச்சதுன்னு சொல்லிட்டு அதோட ஒரே ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுருந்தேன். அது எனக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா, அது அப்படியே காணா போச்சு. எங்கே போச்சுன்னு எங்கேயும் எனக்குன்னு தெரில, அந்த ஃபுட்டேஜுக்குன்னு தெரில. ஸோ அதனால் நான் போனஸ் கண்டென்ட்டாக ஃபஸ்ட் ஒன் ஆட் பண்ணிப்பேன். விவசாயத்தை படியில் இட்டாங்க இங்கே. ஸோ அதுவும் கடைசியில் பான் மண்பான ஒன்று வாங்க போனோம். ஸோ அந்த கண்டென்ட்டை இதிலே ஆட் பண்ணி விட்டுறேன். கோச்சிக்காமல் பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்க ஒரே ஒரு தத்தாத்திரிய சன்னதி உள்ளே போய் எங்க இருக்கு? அப்படியா, சரி போவன்டா. எங்க இருக்கு வெள்ள ஊர்னி? வெள்ளையன் ஊரணி. இல்லை, இது சின்ன சின்ன கதையா வெள்ளையன் ஊரின்னா பானை செய்வாங்க அப்படிங்கிறாங்க. தேவைப்பட்டோட பதவிதி வச்சுக்கோங்க. இதை விட்டால் வேறு பாசான ஏரியா நிறைய நினைக்கிறாரு. நான் பார்த்ததில்லை, ஒரு ஏரியா தான். இல்லைம்மா, கால் மட்டும் பார்த்துக்க. அது எப்படிக்கா கருப்பு செடி எப்படி செய்வீங்க? புரியல. ஆமா, அது மறைக்கும் அப்படி கருப்பாயிரும். ஆனா செய்யறது போற ஒரே மண்ணை செஞ்சுட்டு வேக வைக்கிறது மட்டும் விறகுக்குள்ளேயே கிடக்கும். எது நல்லா உழைக்கும்? கருப்பு தான் நல்லா உழைக்கும். மண்பானை
இது எவ்வளோக்கா? இது 300 ரூபா சட்டி வந்து கைப்பிடிக்கா 150 ரூபா கூட. இது வந்து 250 ரூபா வரும். வள்ளியம்மா அந்த கைப்பிடியோட எடுத்தா சும்மா அப்படி கையில தா கணத்து கிடக்கு வந்தான. ஆனால் அதை விட இது வெயிட்டாக இருக்கு. என்ன நட்டு போட்டு ஸ்க்ரூ போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆப் அடிக்கலாமேனா ஆப் அடிச்சாலும் உடஞ்சிடும். நட்டு போடுறது தான் சேஃப். இது 300 ரூபா. இதுலேயே அந்த ப்ரௌன் வந்து 250 ரூபாங்க. ஈஸியாக அதில் தூக்கி பிடிச்சிட்டு போயிடலாம். பயன்படுத்த இருக்கு. என்ன வித்தியாசம் எதுவுமே இருக்காது.